அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், மா மின் அஹதின் யமூத்து இல்லா நதீம். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, யாரு மரணித்தாலும் அவர் மனவேதனை படாமல் இருக்க மாட்டார். மரணித்தவர் மரணித்த பின்னாலே மனவேதனை படாமல் இருக்க மாட்டார் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பாருங்க, மா மின் அஹதின் யமூத்து இல்லா நதீம், மரணித்த ஒவ்வொருவரும் மனவேதனை படாமல் இருப்பது கிடையாது. காலு வமா நதாமத்து யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே என்ன அப்படி என்ன மன வருத்தம் அப்படின்னு கேட்டாங்க. மனவேதனை அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க. அப்ப கால ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இன்கான முஹ்சினன், நல்ல மனிதராக நல்லவராக இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்திருந்தால் நல்லவருக்கும் நபித்தோழர்களில் உச்சகட்டமானவருக்கும் இல்முடைய நிலைமை என்ன, அல்லாஹ் முழுசா என்ன செய்யலை கொடுக்கல. கபரில் உள்ளவன் மறுமை நாளில் எலும்பி காண்றவன் அறிவு அவங்களுக்கு இருக்குமா, இருக்காது. அதனால எல்லாருக்கும் லிமிட்டாக இருந்திருக்கும். அப்ப முஹ்சினாக நல்லவராக இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்திருந்தால் அவர் மரணித்த பின்னால் அவருக்கு ஒரு வேதனை ஏற்படும். என்ன வேதனை தெரியுமா, அல்லா யகூன இஸ்தாத், நான் அதிகரித்து இருக்கலாமே, நிறைய செஞ்சிருக்கலாமே, குறைய செஞ்சிட்டனே, இன்னும் கொஞ்சம் கூட்டி இருக்கலாமே, இந்த இடத்துல நான் இதை செய்யாம விட்டனே, இதை செய்திருக்கலாமே என்று அவர் நினைப்பார். எதன் காரணமாக நினைப்பாரு, அப்போ ஒரு இல்மு கிடைக்குது, அப்போ ஒரு எலும்பு அவருக்கு கிடைக்குது. எதையெல்லாம் அவர் நம்பிக்கையில வச்சிருந்தாரோ அதை கண்ணால் அவர் கண்டிருக்கல, இப்ப கண்ணால் என்ன செய்யறாரு காண்றாரு. அந்த நேரத்தில் உள்ள மனநிலை எப்படி இருக்கும், அப்ப அவர் நினைப்பாரு அல்லாஹ் யகூன இஸ்தாத், அதாவது நான் வந்து அதிகரித்திருக்க கூடாதா அப்படின்னு என்ன செய்வாரு, அவர் ஒரு மனவேதனையில இருப்பாரு. இன்கான முசிஎன், தவறு செய்தவராக இருந்தால் பாவம் செய்தவராக இருந்தால், நதிம் அல்லாஹ் யகூன் நஸா, நான் இந்த பாவத்தை விட்டிருக்கலாமே, ஏன் இந்த பாவத்தை செஞ்சேன், ஏன் இந்த தவறை செய்தேன் என்று அவர் வேதனைப்படுவார். யாராக இருந்தாலும் அங்க ஒரு இல்மு கிடைக்க போது, அந்த இல்ம் இப்பயே நம்மளுக்கு ஓரளவானு கிடைக்கணும்டா, முழுசா கிடைக்காது, ஓரளவானு கிடைக்கணுமா இருந்தால், அப்ப என்ன முக்கியம், ஈமான் நாடு கலந்த அந்த அறிவு என்பது மிக முக்கியம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இல்மு தான் ஈமானோடு இறைவனோடு சம்பந்தப்பட்டு நம்ம படிக்கக்கூடிய மற்ற எல்லா அறிவுகள், எந்த அறிவாக இருந்தாலும் சரி, அது இறைவனோடு சம்பந்தப்பட்டு நம்ம படிக்கிறோமா, அந்த பேசிக்கோட படிக்கிறோமா, அந்த அறிவு தான் நம்மளை உலகத்தில் என்ன செய்யும், வழிகாட்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.